அந்த ஸ்டூடெண்ட்ஸ் ஸோ இவிஎஸ் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு இன்னொரு சப்ஜெக்ட் இருக்குது எல்லா காலேஜ்லையும் இன்ஜினியரிங் காலேஜ்ல இருக்குது என்விரான்மெண்ட் சயின்ஸ் அது எழுதிட்டு அதாவது நாளைக்கு அந்த எக்ஸாம் அப்படின்னா இன்றைக்கி அந்த பையன் நைட்டு உட்காந்து பைரவா படம் பார்த்துன்னு இருப்பான் ஏன்னா அந்த எக்ஸாம் எதுக்கு எழுதுனான்னு அவனுக்கும் தெரியாது கரெக்ட் பண்ணுறவங்களுக்கும் தெரியாது அதில் எதுவுமே எழுதாமல் சும்மா ஜாலியாக போய் நாலு வார்த்தை என்னது ஆக்சுவலி ஐ அம் ஹேவிங் த்ரீ ட்ரீஸ் இன் மை ஹவுஸ் ஒன் ட்ரீ க்ரீன் கலர் நெக்ஸ்ட் ட்ரீ பட்டு போச்சு இப்படி போட்டால் கூட அவன் பாஸ் ஆயிடுவான் ஏன் அப்படின்னா நான் படிக்க ஆரம்பிச்சதுலேருந்து ஸ்கூல் டைம் ஸ்கூல் டைம்லேருந்து காலேஜ் டைம் வரைக்கும் இவிஎஸ் அப்படின்ற சப்ஜெக்ட் ஒரு ஓபி சப்ஜெக்ட் சும்மா என் கூட வந்துன்னே இருக்கும் அன்றைக்கி எக்ஸாம் நான் எழுதி தொலைக்கலைன்னா நான் அரியர் வந்துடும் அதனால நான் போய் எழுதுவேன் இதே ஆட்டிடியூட்டில் தான் பசங்க எழுதுறாங்க சரி ஏன் ஒரு காலேஜ் இவிஎஸ் அப்படின்ற சப்ஜெக்டை சீரியஸாக எடுத்துக்கிட்டு இங்கே பாருடா தம்பி நம்ம காலேஜ் இந்த ஏரியாவில் இருக்குது படூரில் இருக்குது படூரை சுற்றி பதினோரு குளங்கள் வந்து தூர்வாரப்படாமல் இருக்கு ஸோ உனக்கு நாலு வருஷம் இன்ஜினியரிங் டைம் இருக்கு இந்த நாலு வருஷத்தில் ஓம் பேச்சுலர் இருக்கிறவங்க மூணு குளத்தை எடுத்து தூர்வாரினீங்கன்னா இவிஎஸ்ல உங்களுக்கு நூறு மார்க் கொடுப்போம் அப்படின்னா எந்த பையன் பண்ண மாட்டான் ஸோ